எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் ஷெல்லுங்க. வரையிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா பின்னால் ஃபுல்லாக ஆடமலை பேஞ்சிட்ருக்குது. ஆடுகளாக வெளியே போகலாமா, மேயருக்கு போகலாமா, இதெல்லாம் பேசாமல் அமைதியாக இங்கே மரத்தடியே நின்றுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்குதுங்க. ஸோ நாமளும் மரத்து நிழலில் ஒதுங்கி நிற்கிறோம். மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு, ரொம்ப வருஷம் கழித்து பெய்யுது, ஒரு வருஷம் ஆயிடுச்சு மழை பெஞ்சு. சரி வாங்க, இன்றைக்கி நான் டாப்பிக்கில் எது போக போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா காடுகளை ஃபுல்லாக இந்த ரோஜா பூ பூ பூத்த மாதிரி அப்படியே செக்கச்சவையோன்னு இருக்குங்க. அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதுக்கு உண்மையான பெயர் என்னன்னு தெரில, ஆனால் நம்ம எங்கள் ஊர் பழக்கப்படி அது முட்டைப்பாப்பாத்தி அப்படின்னு சொல்லுவோம். இன்னித்த நிலைமையில் மே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் மேலே. இன்னித்த நிலைமையில் இந்த பூச்சியை பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிட்டே வருதுங்க. அதிகப்படியான பூச்சிகளை இதை நம்ம பார்க்குறது இல்லை. இது நான் எதோட லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இது அதுதானா எனக்கு உறுதியாக தெரியல, மேபி அதுதான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிரினம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், ரொம்ப ப்ரௌனாக இருக்குங்க. நிலத்தில் விட்டுட்டோம்னா நிலத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே, அதாவது பிரித்து பார்க்க முடியும், பச்சோந்தி மாதிரி ஒரே கலரில் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னாங்க, மண்ணுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு குழியை பறித்து உள்ளே படுத்துக்கும். எப்படி இருக்குன்னு அந்த குழி, ஒரு நம்ம மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றுவோம் பார்த்துருக்கீங்க, ஒரு ஃபனல், அந்த ஃபனல் மாதிரி இருக்குது குழி, மேலே இருந்து அப்படியே கீழே சரிங்கிட்டே வரும். அந்த நடுவால் அது படுத்துருக்கேன், உள்ளே படுத்துருக்கும். இது எதுக்காகனா, இந்த சின்ன சின்ன எறும்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, எறும்புகள்லாம் வந்து அதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த எறும்புகள்னால் வந்து அந்த அந்த பறச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபனல் மாதிரி இருக்கக்கூடிய இதை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா அப்படியே சரிங்கி சரிங்கி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குங்க. எப்படியோ நம்ம டெசர்ட்டில் ஒரு மணல் சரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்படியே சரிஞ்சிக்கிட்டே இருக்குங்களா, அதே மாதிரி இதை வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த எறும்புகளையெல்லாம் வந்து சாப்பிட்டு இது உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து மழை காலங்களில் இந்த மாதிரி சிவப்பு கலரில் மாதிரி நிலத்தை விட்டு வெளியே வருது அப்படின்னு என்னோடய யோசனை. இதாக தான் இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா அமைப்புகள், முக அமைப்பு, உடல் அமைப்பு, இது எல்லாம் பார்க்கும்போது இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இது வேறு எதுவாக கூட இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி அதாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக வந்து அழிஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான உயிரினம். இது அழிவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஃபெர்டிலைசர், ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் உரம், நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் உரம். அதில் டிராக்டர் போதுங்க, நான் பாஸ் பண்ண வேண்டியதாக போச்சு, நீங்கள் சத்தம் கேட்காது. இந்த யூரியா, பொட்டாஸ் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது, இதெல்லாம் நிலங்களில் கலக்கும் பொழுது இந்த உயிரினம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதே போக நம்ம வந்து காடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவுண்டாப், பூச்சிக்கொல்லி மருந்து, இவைகளாலும் வந்து இந்த உயிரினம் அழிஞ்சிட்டு வருவதாக நான் நினைக்கிறேன். ஒரு உயிரினமே அழியும் பொழுது நம்ம அழியறதுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்தை பக்கம் போகணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் இயற்கை விவசாயம் பண்ணுனா அதை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் மக்கள்கிட்ட இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பிராய்லர் கோழியோட முட்டை இன்றைக்கி விலை பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபாய்க்குள்ளே இருக்குது. இதுவே வந்து மரபணு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து 15 ரூபாய்க்கு இருக்குது. இதுவே ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை, பியூரான நாட்டுக்கோழி முட்டைன்னு 50 ரூபாய்க்கு விற்குது. என்னால் 50 ரூபாயா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை 50 ரூபாயா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மையாலுமே 50 ரூபா தாங்க. 50 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். சரி, 50 ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்து ஒரு முட்டைக்கு 50 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தப்பு. அந்த ஒரு முட்டைக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா தான் லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கோழி ஒரு முட்டைக்குண்டான வயது 7 மாதத்துக்கு மேலே ஆயிருங்க. ஒரு சேவலுக்கு ஒரு 8-9 மாதம் ஆனது அணையும். இவ்வளோ காலத்துக்கு நம்ம அதுக்குண்டான தீவன செலவுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து கூட நாட்டுக்கோழி வந்து கோழி முட்டை விட ஆரம்பிச்சிச்சின்னா 12 முட்டையிலேருந்து ஒரு 15 முட்டைக்குள்ளே தான் விடுங்க. பெருவடை இல்லை நடுத்தரம் இடவட்ட சொல்லுவோம். சித்துவடை சேர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே விடும். அது முட்டை ரொம்ப சின்ன சைஸில் இருக்குங்க. இப்போ நம்ம இது 12 முட்டை விட அப்புறம் இடையில ஒரு 2 மாதம் கேப் விடுங்க. திருப்பி ஒரு 12 முட்டை விட அப்புறம் 2 மாதம் கேப். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய தானியங்கள் ஆகட்டும், இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு முட்டையோட அடக்கவிலையே வந்து 45 ரூபா பக்கத்தில் வந்துடுங்க. 45 ரூபா பக்கத்தில் வந்துடும். அப்புறம் நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்கும்போது மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். நான் அதுக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன், ஆனால் எல்லாத்துக்கும் தரதில்லை. யாராச்சும் ஒருத்தங்க
முக்கியமாக வந்து மெடிசின் தேவைப்பட்டால் மட்டும்தான் தர்றது. மற்றபடி நம்ம வந்து குஞ்சுகளாக வளர்த்தி ஒரு மாத குஞ்சாக விற்றுட்டு இருக்கக்கூடியது நம்மளோட தொழில். அதனால் இதை பற்றி சொல்கிறேன். இப்போ ஒரு 50 ரூபாயும் சொல்கிறோம் இல்லைங்களா நட்டுக்கலி முட்டை, இது எல்லா மக்களாலையும் வாங்கி சாப்பிட முடியுமானா? சத்தியமாக முடியாது. நல்ல பணக்காரங்களாக இருக்கக்கூடியவங்களை கூட இது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்படி இருக்கு, அதுக்கு பதிலாக நம்ம பிராய்லரே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம், 4 முட்டை 5 முட்டை கிடைக்குமே அதில் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம், 6-7 முட்டையாட்டு வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதனால் நம்ம மக்கள் இயற்கைக்கு திரும்ப முடியுமானா என்னுடைய கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களே வந்து இயற்கையான முறையில் செஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து இயற்கையான பொருட்கள் கிடைக்கும். இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாங்களேன், நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய தக்காளியோடைய சுவை வந்து இனிப்பு சுவையாக இருக்குது, ஆனால் உண்மையாலுமே வந்து தக்காளியோடைய சுவை மிகப்பெரிய அளவு புளிப்பாக இருக்குங்க. நீங்கள் ஒரு பழத்துக்கு மேலே சாப்பிடவே முடியாது. நான் சிறு வயதில் வந்து எங்கள் தோட்டங்களில் தக்காளியை பயிரிடும் பொழுது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த கூடைன்னு சொல்லுவாங்க, மூங்கிலில் வந்து செஞ்சுருப்பாங்க ஒரு கூடை, அந்த கூடையில் வந்து வரிசையாக அடுக்கிக்கிட்டே வருவாங்க. தவறிக்கே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பழம் உடஞ்சி போயிருங்க, அந்த பழம் திருப்பி பயன்படுத்த முடியாது. சாதாரணமாக சின்னதாக மழை பெஞ்சால் கூட தக்காளி எல்லாமே வந்து அழுகி போயிடும், சீக்கிரம் அழுகி போயிடும். அந்த மாதிரி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுங்க நாட்டு ரக தக்காளி. இன்றைக்கி அது இன்றைக்கி பார்த்தோம்னா கிரிக்கெட்டே விளையாடலாம் அந்த லெவலுக்கு இருக்குது. ஒரு வாரம் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க கூட கெட்டு போகிறது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் பயன்படுத்துது அன்றைக்கி ஞாபகங்களாக இருக்குது, கையிலிருந்து தவறு கீழே விழுந்தால் கூட உடஞ்சி போயிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த தக்காளி இன்றைக்கி ரப்பர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் அதை விரும்புகிறாங்க, வாங்கி போட்டு நம்மளால் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இப்போ 2 தக்காளி இருக்குதுன்னா, இன்றைக்கி வாங்கிட்டு போய் நாளைக்கே அழுகி போகக்கூடிய தக்காளி மக்கள் வாங்குவாங்களா, இல்லை வாங்கி கொண்டு ஒரு வாரம் கழிச்சு அழுகி போகக்கூடிய தக்காளி மக்கள் வாங்குவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நீங்களே சொல்லிங்க. அதனால் திருப்பி மக்கள் இயற்கை திரும்புறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஆனால் இயற்கை விவசாயிகள் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுனா அதை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லை, உற்பத்தி பெருமளவு குறையும். நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வேலைகளும் அதிகம். இந்த ரவுண்டாக பயன்படுத்தலை அப்படின்னா இன்றைக்கெல்லாம் வெங்காயமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிலோ 200 ரூபாய்க்கு மேலே தான் விற்கும். இன்றைக்கி ரவுண்டாக பயன்படுத்துறதுனால பார்த்திங்கன்னா களை வெட்டக்கூடிய வேலைகள் பெரும்பாலும் குறைஞ்சிருக்குது, ஏக்கர் கணக்கில் அதிகளவு பயிர் செய்ய முடியுது. இதுவே களைக்குள்ளையை பயன்படுத்தாமல் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி களை எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இப்போ நாம் ரவுண்டப்பெல்லாம் பயன்படுத்தி வெங்காயம் வருது அப்படின்னா அது கிலோ வந்து 50 ரூபாய்க்கு இது கிடைக்குது. இது ரவுண்டப்பை பயன்படுத்தலை அப்படின்னா 200 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் முடியாது, இயற்கைங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, நாமளாக உற்பத்தி பண்ணி சாப்பிட்டுட்டா தான் உண்டுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசரால் இழந்துகிட்டே வந்துட்டுருக்குறோம். கூடியவரில் அடுத்து வேறு ஏதாச்சும் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.